இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து தொடர்ந்து நம்ம நவராத்திரி வழிபாடுகள் எப்படி நம்ம பண்ணணுங்கிறத டே ஒன் டே டூ டே த்ரீ நாள் ஒன்று நாலு ரெண்டு நாள் மூணு இந்த மாதிரி கணக்குப்படி ஏழு நாள்கள் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஏன்னா அந்த எட்டு இதையும் நான் சொன்னேன்னா டைம் பற்றாதுங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த எட்டாவது நாள் வரும்பொழுது நல்லாயிருக்கும் இதில் அந்த கலச பூஜைகளும் பண்ணணும் அதில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்போது சுபிச்சமாக இருக்கலாம் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் எளிமையான விஷயங்கள் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் சிறப்படைங்க எல்லாம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ எல்லாம் அந்த இந்து தர்மத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணி சுபிச்சமாக எல்லாம் சந்தோஷமாக வாழுங்க சரிங்களா அப்படிங்கும் போது நல்லா சௌ சௌபாகியும் நீங்க எந்த ராசியா இருங்க எந்த நட்சத்திரமா இருங்க இதெல்லாம் இந்த பூஜைக்குள்ள கொண்டே வராதீங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த வழிபாடுகளை பண்ணா நல்லா இருக்கலாம் சரிங்களா இதை தவிர்த்து வந்து இப்ப இந்த ஜாதகத்தை பத்தி இதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணும் பொழுது சரியா இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எட்டாவது நாள் அதாவது சரஸ்வதி தேவியோட ரெண்டாவது நாள் சரிங்களா இதில் என்ன திடீர்னு பார்க்குறோம் ஐயோ இந்த ஃபஸ்ட்டு நாள் வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மூணு நாளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலைமகளோட வழிபாடு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மூணு நாள் அடுத்த மூணு நாளுங்கிறது அலைமகளோட வழிபாடு தானியத்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய மூணு நாள் கடைசி மூணு நாள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன தன தானியத்தையும் போல் தைரியத்தையும் நல்லபடியாக ஞானத்தோட நல்ல வகையில் பயன்படுத்தக்கூடிய கடைசி மூணு நாட்கள் தான் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைமகளோட மூணு நாள் சரிங்களா அதில் வரக்கூடிய சரஸ்வதி தேவியோட ரெண்டாவது நாள் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குன்றின் மணி கிடைச்சால் சரிங்களா சிகப்பும் கருப்பும் உள்ள குன்றின் மணி நான் சொல்கிறதெல்லாம் எளிமையான குன்றின் மணி சரிங்களா இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சரிங்களா அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் கவலைப்படாதீங்க சிகப்பும் கருப்பும் உள்ள குன்றின் மணி வந்து அந்த பிள்ளையார் கண் மாதிரி இருக்கும் அந்த குன்றின் மணியை ஒம்பது குன்றின் மணியை எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இதோடு சேர்த்து பழைய அந்த பூஜைகள் சீரீஸ் ஒன்லேருந்து இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முல்லை மலரோட குச்சி சரிங்களா முல்லை செடியோட குச்சி கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை எனக்கு அதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தியோட குச்சி செம்பருத்தி இதுக்கு இல்லைங்களா அதோட குச்சி அப்படியும் கிடைக்கலன்னா காம்பு இந்த செம்பருத்தி இதில் வரக்கூடிய சின்னூண்டு காம்பு இதெல்லாம் கிடைக்குங்க பேசிக்கான விஷயம் தேடி பாருங்க கிடச்சிரும் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு இந்த பூஜைகளை பண்ணும்பொழுது சிந்தாமணி மந்திரங்கள் சிந்தாமணி மந்திரம் அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை மந்திரம் சரிங்களா இது வந்து ஹர்ஷர் சொன்ன மந்திரம் சரிங்களா இது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக இந்த மந்திரம் வந்து ரொம்ப உயரிய மந்திரம்ங்க இந்த மந்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் அப்போ தான் அதோட ஸ்வரூபம் உங்களுக்கு அது அர்த்தம் புரியுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு இருந்தாருங்க அந்த காலங்களில் அந்த காலங்களில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவர் ராஜ சபையில் இருந்தார் அந்த அறிஞர்கள் ஞானிகளை எப்பயுமே ராஜாக்கள் கூட தான் வச்சுப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக சரிங்களா அப்போ அவர் என்ன ஆகிறார் வெளியூர்லேருந்து ஒரு அறிஞர் வரும்பொழுது எங்களோட அரசவையில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் மோதி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அறிஞர் ஹர்ஷர் இறந்து போயிடுறாரு அதாவது தோற்று போகிறதுனால அந்த அவமானம் தாங்காமல் இறந்து போயிடுறார் இறந்து போனவொன்னா என்ன ஆகுது அவங்க மனைவி வந்து அந்த காலங்களில் உடன்கட்டை ஏறக்கூடிய தன்மை உண்டுங்க அப்போ அந்த டயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க கிடையவே கிடையாது என் மகனை வந்து நான் வளர்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனை வந்து ஞானத்தை கொடுத்து வளர்க்கிறாள் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஞானத்தை கொடுத்து வள வளர்க்கும் பொழுது அந்த நாளில் தான் பிரயோகத்தை ஆரம்பிக்கிறாள் சரிங்களா அப்போது இந்த சிந்தாமணி மந்திரத்தை அவங்க அதோட தாத்பரியம் நான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லலைங்க அதெல்லாம் இதிகாசங்களில் இருக்கிறத தொகுத்து வழங்குறேன் அப்போ இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஒருத்தர் பன்னெண்டு வருடங்கள் செய்யலாம் இது ஒரு முறை இன்னும் ஒருத்தர் நான் அப்படி சொல்கிறேன் பயந்துக்காதீங்க சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்தவர்கள் மேல் அமர்ந்து இது சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிறேன் இதை வந்து அவங்க செஞ்சதாக வந்து புத்தகங்களில் வழிகாட்டுதலாக கொடுத்துருக்கு அதைத்தான் நான் படிக்கிறேன் நானாக சொல்லலை ஸோ வந்து அந்த இறந்தவர்கள் மேல் உட்காந்து இந்த சிந்தாமணி மந்திரம் செய்தால் இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் இருக்குது அந்த இதிகாசங்களில் இருக்குது அதே மாதிரி இந்த அம்பாவில் இந்த இது பண்ணும்பொழுது அவள் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுட்டு அவளே அவளை அறுத்துக்கிறாள் யார் அந்த அம்மா அடுத்து என்ன சத்தமே இல்லாமல் நீ இந்த பூஜைகளை பண்ணு பூஜைகளை பண்ணு அப்படின்னு சொல்லின்னு சிந்தாமணி மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்றா சிந்தாமணி மந்திரத்தை சொல்லி கொடுத்தோன்னே அந்த குழந்தையும் என்ன பண்ணுது சரி அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிற நல்ல குழந்தை சரிங்களா அது கேட்டுக்குது இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் கேட்குதா கேட்காது ஆனால் அந்த காலத்து குழந்தை கேட்டுக்குது அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பூஜைகள் பண்ணிகிட்டே பொழுது டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது சரஸ்வதி தேவி இருக்காங்க நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா பார்க்குறாங்க அம்மா இறந்து போயிருக்காங்க இல்லை எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரஸ்வதி தேவியே வந்து அவளோட நாக்கில் போட்ட மந்திரம் தான் பிரணவ மந்திரமான ஓம் என்கிற மந்திரம் அப்போ இதைத்தான் நம்ம வந்து ஓம் முருகான் போடுறோம் ஓம் காளின்னு போடுறோம் அந்த பிரணவ மந்திரம் வந்தது வந்து இந்த ஹர்ஷர்கிட்டேன்னு வந்த கதை தான் சரிங்களா அதனால் இந்த சிந்தாமணி மந்திரத்தை ஜபம் செய்யலாம் இதுக்காக சார் நான் வந்து டெட் பாடியில் மேலே உட்காரணுமா அப்படிலாம் நான் சொல்லலைங்க இது அந்த சரித்திரத்தில் உள்ளதை சொல்கிறேன் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தால் பண்ணலாம் ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் சில விஷயங்களும் நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன் ஸோ இந்த சிந்தாமணி மந்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ஜபங்கள் நீங்கள் செய்யும்பொழுது சரஸ்வதியோட அருட்கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது இதோட இந்த குன்றின் மணியை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பூஜா விதானங்கள் பண்ணும்பொழுது இந்த குன்றின் மணி அதே போல் நான் உங்களுக்கு சொன்ன அந்த வே அந்த வேறு அதே மாதிரி அந்த குச்சி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் அந்த இடத்துல வச்சிட வேண்டியது வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணும்பொழுது நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஓம் சிந்தாமணி வசிய சிவாய வசிய சுவாஹா ஓம் சிந்தாமணி வசிய சிவாய வசிய சுவாஹா இதை மட்டும் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே வாங்க பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரஸ்வதியோட மந்திரமான ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சித்திர் சித்திர்பவத்துமே சதா மெதுவாக சொல்லிடுறேன் ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பௌதுமே சதா அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வாயில் வரலங்க நான் என்ன பண்ணட்டோம் சரஸ்வதி தேவியே நம்ம ஓகே அவங்களுக்கு அது சொன்னாலும் போதும் சரிங்களா இல்லை சரஸ்வதி அம்மா நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சொல்லுங்கள் இதுவும் போதும் ஸோ இது எப்படி வேணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு அதே போல் இது காஞ்சி போகும் ஏதாவது அந்த குச்சி கொஞ்ச நாள் கழித்து காஞ்சி போகும் இதை எரியுங்கள் எரித்ததுக்கு அப்புறம் அதாவது நான் சொன்ன அந்த குச்சிகளை எடுத்து முல்லை குச்சியாக இருக்கட்டும் அதே போல் செம்பருத்தி குச்சியாக இருக்கட்டும் இதை போட்டு எரிக்க எரிங்க எரித்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எரித்ததுக்கு அப்புறமா நெய்யில் கலந்து அதுலேயே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு அரகஜா கலந்துக்கலாம் அரகஜா கலந்துக்கிட்டு அரகஜாலாம் புதுசெல்லாம் கிடையாதுங்க ஏதோ ஒரு கடையில் போனீங்கன்னா அரகஜா கிடைக்கும் அரகஜாவும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வாசை வாசனை திரவியங்கள் லைட்டாக கலந்துட்டு இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் நெத்தியில இட்டுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சிந்தாமணி மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் அதே மாதிரி இந்த சரஸ்வதியோட கடாட்சமும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குன்றின் மணி சொல்லியிருந்தேன் இல்லையா சிகப்பு கருப்பு குன்றின் மணி இந்த குன்றின் மணியை வந்து ஒரு வெள்ளி டப்பாலேயோ இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சுத்தமாக இருக்கிற இடத்துல கேஷ் வைக்கிற இடத்துலையோ இந்த பூஜையில் வச்சுட்டு அங்கே கொண்டு போய் வைங்க இதை தவிர்த்து நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டேலேருந்து சொன்ன அந்த கலச வழிபாடுகள் இதோடு சேர்த்து இதையும் செய்யணும் ஏன்னா இதை நான் ஃபுல்லாக நான் சொன்னேன்னா டைம் பற்றாது அதனால் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன் அந்த சீரீஸையும் போய் பாருங்கள் சீரீஸை போய் பார்க்கும் பொழுது இந்த எட்டாவது நாள் பூஜையும் சிறப்பாக செய்யுங்க இதை செய்யும் பொழுது நல்ல அருட்கடாச்சம் கிடைக்குங்க இதே போல் நாளைக்கு நம்ம செய்ய செய்ய போகிற விஷயம் வந்து ஒம்போது நா ஒம்போதாவது நாள் பூஜை அதாவது ஒம்போதாவது நாள் பூஜை எப்படி பண்ணணும் தாந்திரிக ரீதியாங்கிறத சொல்லிக் கொடுக்க காத்திருக்கேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம்